ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெல்லி சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜ்மான்ல இருக்கக்கூடிய பச்சை மிளகு ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வெறும் 6 திரம்ஸ்க்கு நம்ம மலபார் சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு அது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தாங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகு ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்கன் பிரியாணி, 6 திரம் சிக்கன் பிரியாணி. அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரைத்தா, ஊறுகாய் இந்த ரெண்டும் தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகோட இன்னொரு ஸ்பெஷல்னே சொல்லலாம், கப்பை பிரியாணி. இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கப்பை பிரியாணியே வந்து பார்த்தீங்கன்னா கிளி, அதாவது அந்த வாழை இலையில் வாட்டி அதை வந்து தம் போட்டு தராங்க. அதுவும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வாழை நார்லேயே வந்து இது நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆஹா, இங்கே பாருங்க, நல்லா ஆவி பறக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே ட்ரை பண்ணல, நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்தது இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா. ஓ, செம்மையாக இருக்குங்க பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆப்பம், வெள்ளை ஆப்பம்னு சொல்கிறாங்க ஆப்பம். அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜிடபிள் ஸ்டூ, சிக்கன் 65 ஸ்டார்டர், சேலட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கப்பை கிளி பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து சேலட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி, நம்ம 60 பிரியாணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை, நம்ம ஸ்டார்டர் அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 65 நல்லா ஒரு போன்லெஸ் பீஸாக எடுத்துக்குவோம். இந்த 65 பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் மசாலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு, அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பொடி போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணியும் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணல, நல்லா ட்ரையாக இருக்குது. ஒரு நார்மல் வந்து 65 நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. 65 நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 திரம்ஸ் தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்காங்க, நல்லா அந்த மலபாருக்கான மலபார் பிரியாணியோட அந்த ஃப்ளேவர் மசாலா வந்து நல்லா எனக்கு அப்படியே மூக்கில் அடிக்குதுங்க. இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 6 திரம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சிக்கன் பீஸாக வச்சுருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அந்த மலபாரோட தம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து வறுத்து மேலே கொட்டி, அது கூட பார்த்தீங்கன்னா இந்த கேஷு, அந்த முந்திரி, திராட்சை இதெல்லாமே வந்து வறுத்து மேலே கொட்டியிருக்காங்க. 6 திரம்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான பிரியாணிங்க. சிக்கன் பீஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸு, நல்லா குக்காயும் இருக்குது, நல்லா தம் போட்டிருக்காங்க. இந்த 6 திரம் பிரியாணி பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 AM ஈவினிங் 4:30 வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க. டெலிவரி வந்து மினிமம் வந்து நீங்கள் ஒரு 5 பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த 6 திரம் பிரியாணி வந்துடும். டேக்அவே டைனிங் வந்து நீங்கள்
எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போகலாம், வந்து வாங்கிட்டு போறதா இருந்தா நீங்க ஒன் ஆர் டூ பீஸ் எவ்வளவு வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம். பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சிக்ஸ் ஜிராம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்த்தான ஒரு பிரியாணியா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பச்சை மிளகு ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் கப்ப பிரியாணி. இது வந்து நமக்கு கிளி அந்த மாதிரி இலையில வந்து வாட்டி அதுல வந்து பிரியாணி பண்ணி தராங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஃப் கப்ப கிளி பிரியாணி பார்த்தீங்கன்னா பீஃபு, மரவள்ளிக்கிழங்கு, முட்டை, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. பீஃப் செம்மையாக குக் ஆயிருக்கு. இதுதான் பீஃபு, கப்பை எல்லாத்தையும், முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த குருமிளகோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தாளிச்சு கொட்டியிருக்கிறது தேங்காய் எண்ணெயோட வாசம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கொல கொலன்னு ஒரு மசாலா ஃப்ளேவர் மிக்ஸ் ஆன ஒரு கப்பு பீஃப் கிளி பிரியாணி. அந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் பேருக்கு சொன்ன மாதிரி அந்த பட்டை கிராம்பு அந்த பிரியாணியோட மசாலா ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பு கிளி பிரியாணி பார்த்தீங்கன்னா பீஃப் சிக்கன் ரெண்டுலேயுமே இருக்கு. இப்போ நீங்கள் பீஃப் சாப்பிட மாட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பு கிளி பிரியாணி ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கிளி கப்ப பீஃப் கிளி பிரியாணி கூடையும் நம்ம இந்த சேலட் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெஷல் சேலட். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெங்காயம், குக்கும்பர், முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு, லெமன், எனக்கு தெரிஞ்ச லெமன் பெப்பர் இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிற காரத்துக்கு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பீஃபு கொஞ்சம் கிளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது. நான் சொன்ன மாதிரி தாங்க இருக்கு. சேலட் கூட வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த வரமிளகாய் அதையும் அப்படியே எடுத்து சாப்பிட்டேன். அதோட காரத்துக்கும் இந்த சேலடோட ஃப்ளேவருக்கும் இந்த கப்பை பிரியாணி மஸ்ட் ட்ரை. பச்சை மிளகு ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கப்பை கிளி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இவங்களோட பொதி பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீஃப் பொதி பரோட்டா இதை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே டெம்ட் ஆகிட்டேங்க. ஏன்னா இதுலேருந்து நல்லா ஆவி பறக்க அந்த வாழையோட மனமும் அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லும் இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ நல்லா இங்கே பாருங்க ஆவி அப்படியே பறக்குது. நல்ல பரோட்டாவும் அந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி செமையாக இருக்குது. இந்த பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பரோட்டா பிச்சுக்கலாம். கொஞ்சம் பரோட்டா எடுத்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் எவ்வளோ ரெண்டோ மூணு பரோட்டா வச்சுருக்காங்க. நல்ல ஊறிடுச்சு, அதனால் நமக்கு எவ்வளோ பரோட்டான்னு எக்ஸாக்டாக தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக ஆவி பறக்குது. அந்த பீஃபும் பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்னு, செம்மையாக இருக்கா. அப்படியே இது கொஞ்சம் எடுத்துட்டு பரோட்டா சாப்பிட்ற அந்த ஃபீலே இல்லைங்க. நல்லா அந்த பீஃபோட ஃப்ளேவர் வந்து பரோட்டா ஃபுல்லாக அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பரோட்டா மசாலா சாரி அந்த பீஃபோட மசாலாவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு. பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் பீஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சுட சுட ஆவி பறக்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பீஃபும். நம்ம பச்சை மிளகு ரெஸ்டாரண்ட்ல வந்தீங்கன்னா மஸ்டா வந்து நீங்க இந்த பொதி பரோட்டாவும் அதே மாதிரி பீஃப் கிளி பிரியாணியும் கப்ப பீஃப் கிளி பிரியாணியும் மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. என்ன சொல்றது, நான் ட்ரை பண்ணாது ரொம்ப நாள், நான் ட்ரை பண்ணாது ஒண்ணுதான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரியலி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆப்பம் வெஜிடபிள் ஸ்டூ இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஆப்பம் இந்த வெஜிடபிள் ஸ்டூவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஃபன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, சூடு ஆறிடுச்சு. சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்பர்
அதோட அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டூ வந்து நல்லா திக்காக இருக்கு. தேங்காய் பால் ஊற்றி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ரியலி குட். வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆப்பமும் ஸ்டூவும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மலபார் பரோட்டா. இதோட சைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையான ஒரு பரோட்டா. அதே மாதிரி பாருங்க, இங்கே பாருங்க லேயர் லேயரா அப்படியே அவங்க அடிச்சதுலேயே அப்படியே பிரிஞ்சிருக்கு. நல்ல சுட சுட இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு பச்சை மிளகா ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஆலப்பி பச்சை மிளகா கறி. இது கூட இந்த பரோட்டா, இது பார்த்தாலே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பார்த்தாலே தெரியும் பரோட்டாவை அப்படியே இந்த கறியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்க. அப்படியே நல்லா ஊறிடுச்சு பரோட்டா. வேற லெவல் மச்சான். மலையாளத்தில் சொன்னால் அடிப்படியாக இருக்குது. அந்த சிக்கன் ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. சிக்கனோட அந்த சிக்கன் குழம்புக்கே ஒரு மசாலா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுவும் இந்த பச்சை மிளகாவும் இவங்களோட ஸ்பெஷல் மசாலாவும் சேர்ந்து கரிசுமா வேற லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலப்பி பச்சை மிளகா, அதை பச்சை மிளகா ரெஸ்டாரண்ட்டோட ஆலப்பி ஸ்பெஷல் சிக்கன் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு உங்களை வந்து கடைசியில் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை மிளகா ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வெரைட்டி ஐட்டம் சாப்பிட்டேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்லணும்னா அந்த சிக்கன் ஆலப்பி கறி, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பொதி பரோட்டா, அது போக பார்த்தீங்கன்னா பீஃப் கிளி பரோட்டா கிளி பிரியாணி, அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் மிஸ்டர் பகத் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இங்கே வேற இங்கே என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் டா, நைஸ் டு மீட் யூ. குட் ஈவினிங். பொது பிரியாணி, அதுபோல தான் கப்ப பிரியாணி, பீஃப் சிக்கன். பின்னா நமக்கு வீக்கெண்ட் வேணுறது வந்து புட்டு பிரியாணி வேணுறது. புட்டு பிரியாணி, புட்டு பிரியாணி, சிக்கன் வேணுறது, பீஃபும் வேணுறது. ஓகே. പിന്നെ அதுபோல തന്നെ நமக்கு சிக்கன் பிரியாணி തന്നെ தம் உண்டு, ஆஃபர் பிரியாணி உண்டு. ஆஃபர் பிரியாணிக்கு நமக்கு வேணுறது பச்சை மிளகாய் ஆஃபர் பிரியாணி എന്ന് പറഞ്ഞാൽ പറഞ്ഞാൽ ஆறு தரம் பிரியாணி. ஆக்சுவலி சரிக்கு அது நான் പറയാൻ விட்டு போய், அது சூப்பரா இருந்துட்டோம். அது நம்ம பாரம்பரியத்துக்கு என்ன நார்மல் சிக்கன் பிரியாணி வரப்படுதேக்கு ரேட் கூடலானது கஷ்டமான ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால ஆஃபர் பிரியாணி തന്നെ நீங்க எடுத்து പറയുവാണെ തന്നെ நமக்கு ചൈനീസ് ഫ്രൈഡ്സ് നൂഡിൽസ് അത് മിക്സഡ്, അതായത് വെജ് തൊട്ട് നമുക്ക് മിക്സഡ് പ്രോൺസ് എല്ലാം ചെയ്യുന്നുണ്ട്. കറി തന്നെ അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഡക്ക് റോസ്റ്റ് ഉണ്ട്. പിന്നെ നമുക്ക് എന്താ പറയാ, നിങ്ങൾ ടേസ്റ്റ് ചെയ്ത പോലെ തന്നെ നമ്മുടെ സ്പെഷ്യൽ ഐറ്റം എല്ലാം ടേസ്റ്റ് ചെയ്ത. പിന്നെ ഇവിടുത്തെ കടയിലെ ഷോപ്പിന്റെ ടൈമിംഗ് എന്താണ്? ടൈമിംഗ് നമ്മൾ രാവിലെ 8 മണിയാണ്. 8 മണി 12 വരെയാണ് നമ്മൾ നൈറ്റ് നൈറ്റ് ഗസ്റ്റ് ആണ് നമ്മൾ. ആ ഓക്കെ ഓക്കെ, അത് എനിക്ക് മനസ്സിലായി. പിന്നെ ഇവിടെ ഡെലിവറിയോ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம பச்சை மிளகாய் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பச்சை மிளகாய் ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷிதியா 3 அஜ்மான் லேடிஸ் பார்க் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற என்னங்க உங்ககிட்ட கேட்க போகிறேன், மறக்காமல் நம்ம கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.